வணக்கம் நண்பர்களே. 2009 ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையின் கொலையாளிகள் பட்டியலில் முதலாவதாக இருப்பவர் மஹிந்த ராஜபக்ச. அதனை தொடர்ந்து வருவர் யார் என்று பார்த்தீர்களேயானால் சரத் பொன்சேகா. இந்த சரத் பொன்சேகா என்கின்ற ஒரு கொலையாளி இப்பொழுது செவ்வியொன்றை வழங்கியிருக்கிறார். அது என்னவென்று பார்த்தீர்களேயானால், எமது ஈழப் போராட்டத்தில் எமது தேசிய தலைவரும் சரி, எமது தேசிய தலைவரோடு பயணித்த ஏனிய நபர்களும், அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியத்துக்காக போராடிய நபர்கள் மற்றும் அண்ணன் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் கூட கல்வி அறிவு அற்றவர், படிப்பறிவு வற்றவர் என்கின்ற ஒரு செய்தி ஒன்றை வழங்கியிருக்கின்றார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். இது சம்பந்தமாக ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். அதற்கு எனது வாழ்த்துக்களை கூறுகின்றேன். நீங்கள் இந்த நேரத்தில் நினைப்பீர்கள், எது எதற்காக நான் சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை கூற வேண்டும். அவர் ஏற்கனவே நான் விமர்சித்து கூட அவரை எதிர்த்து பதவி போட்டிருக்கின்றேன். ஆகவே இப்பொழுது எதற்காக கூற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் இங்கே ஒன்றை கூற விரும்புகின்றேன். என்னவென்று பார்த்துக்கலையானால், அண்ணன் சீமானை ஈழத்திலிருந்து எவர் விமர்சித்தாலும் எனது பதிலடிகளை நான் நிச்சயமாக வழங்குவேன். ஏனென்று சொன்னால், தமிழ் தேசியம் ஈழத்தில் நமது தேசிய தலைவர் எவ்வாறு தமிழ் தேசிய போராட்டத்தை அவர் வழிநடத்தி வந்தாரோ அந்த வேளையில் தமிழ்நாட்டிலிருந்து அரசியல்வாதிகள் உதவி செய்தார்கள் என்று இன்றும் போற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல தமிழ் தேசியவாதியாக நமது அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தையும் தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற கொள்கையும் இப்பொழுது அரசியல் ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற வேளையில் ஈழத்தில் இருந்து நமது அரசியல்வாதிகள் எதிர்க்கின்ற நிலையில் தான் எனது கண்டன பதிவுகளை வழங்குகிறேனே தவிர, அதை விட்டுவிட்டு இவர்களை நான் வேண்டுமென்றே விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கில் அல்ல. இந்த புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஈழத்தில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகள் எமது தமிழ் இனத்துக்காக நல்ல விடயங்களை செய்கின்ற வேளையில் நிச்சயமாக எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பேன். அதே வேளையில் எமது இனத்துக்கு எதிராக செயல்படுகின்ற வேளையில் நிச்சயமாக அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவார்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தோ தனிப்பட்ட வன்மத்தை திணிக்கின்ற செயல்பாடாக பார்க்காதீர்கள். தமிழ் தேசிய இனத்தினுடைய நலனுக்காகத்தான் அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர, அவர்கள் எனது நிரந்தர எதிரியும் அல்ல, நான் அவர்களுடைய நிரந்தர பகையாளியும் அல்ல என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்தை புரிந்து கொண்டால் போதும். தற்பொழுது சார் பொன்சேகா அவர்களிடம் நான் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கிறது. என்னவென்று பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்தில் பயணித்த எமது தேசிய தலைவர் 14 வயதிலே அவர் தனது போராட்டத்தில் இணைந்து கொண்டார். அந்த போராட்டத்தை எடுத்து நடக்கின்ற வேளையில் அவர் அங்கே கல்வியை தொடர்ந்து பயணிக்க முடியாது, கல்வி பள்ளிக்கூடம் சென்று அவர் கல்வியை கற்றுக்கொண்டு தமிழ் தேசிய போராட்டத்தில் பயணிக்க முடியாது என்பது உலக தமிழர்கள் எல்லோருக்கும் புரிந்தபடியும் இந்த சரத் பொன்சேகா என்கின்ற கொலையாளிக்கு ஏன் புரியவில்லை என்கின்றது தான் எனக்கு வினோதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே அவர் குறிப்பிடுகின்றார், தமிழ் தேசியத்தில் போராடியவர்கள் எல்லோருமே படிப்பறவற்றவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் போராட்டத்தில் பயணித்த அனைவருமே மிகுந்த சிறந்த கல்வியாளர்கள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்லாமல் எமது அகிம்சையை உலகத்துக்கு அகிம்சையை அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் திலீபன் அவர்கள் கூட மருத்துவ பீட மாணவர் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இங்கே சரத் பொன்சேகா என்கின்ற அறிவிலிக்கு நான் இதை சொல்லி விளங்கப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. சரத் பொன்சேகா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? இப்பொழுது தமிழ் தேசியத்தில் முப்படை கட்டி ஆண்டு எங்கள் அண்ணன் தலைவர் பிரபாரன் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வருகிறது. இதற்காக ஏன் நீங்கள் சேவகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது நான் கேட்கின்றேன், சரத் பொன்சேகா அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். இராணுவ ஆட்சியை கொண்டு வர முயன்ற வேளையில் நீங்கள் தோற்று போய் இலங்கை அரசிடம் கைதாகிய நீங்கள் ஒரு கைதி, இலங்கை சட்டப்படி நீங்கள் ஒரு தேச துரோகி. அவ்வாறான ஒரு துரோகி எனது முப்படை கட்டி தனி ஈழத்தை கட்டமைத்து உருவாக்கி எனது தலைவனை பற்றி விமர்சிக்க எந்த அருகதையும் மற்ற ஒரு கொலைகாரன் என்பதைத்தான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த பதிவை நிச்சயமாக சரத் பொன்சேகா அவர்கள் பார்த்தால் தமிழ் புரிந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். உலக தமிழர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தில் எதற்காக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், தரப்படுத்தல் கல்வி தரப்படுத்தல் என்கின்ற விடயம் முதன் முதலாக சிங்கள இனவாத அரசு அறிமுகப்படுத்துகிறது. இதன் மூலம் தான் மாணவர்கள், உதாரணத்துக்கு சொல்கின்றேன், இங்கே சரியான புள்ளி விவரம் கூறவில்லை, அங்கே கல்வியில் சிங்களவர்கள் குறிப்பாக 80 புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் அவர்கள் பல்கலைக்கழகம் போக முடியும். அதே வேளையில் தமிழன் 90 புள்ளிகள் பெற்றால் கூட பல்கலைக்கழகம் போக முடியாது. இங்கே நாம் புள்ளி விவரம் சரியாக கூறவில்லை, உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த வகையில் கூறுகின்றேன். ஆகவே இங்கே தமிழர்களை அவர்கள் வேண்டுமென்றே அவர்கள் கல்வி கேட்க கூடாது என்கின்ற தர மூலம் தமிழர்கள் தாக்குகின்ற வேளையில்தான் முதல் முதலாக கிளர்ச்சி எழுந்தது, புரட்சி எழுந்தது. பல்கலைக்கழக மாணவர்கள் தான் இந்த புரட்சியை செய்தார்கள் என்பது உலக தமிழர்கள் அனைவரும் அறிந்தபடியும் தெரிந்து கொள்ள வேண்டியபடியும். ஆகவே சரத் பொன்சேகா என்கின்ற இந்த கொலைகாரனுக்கு ஈழத்தில் நடந்த சிங்கள இனவாத அரசு செய்த விடயங்கள் எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அதிகாரியாகவும் பயணிப்பது அவமானகரமாக இருக்கிறது. ஆகவே தரப்படுத்தல் மூலம் எமது கல்வியை கற்க விடாது நீங்கள் செய்த துரோகத்தின் காரணமாக
நிச்சயமாக ஏனையவர்களும் கல்வி அறிவை பெற முடியாத நிலை இருந்தது. உங்களுடைய இராணுவத்தினர் விமானங்கள் வந்து எத்தனை பாடசாலைகள் மீது குண்டுகளை போட்டீர்கள். அங்கே பாடசாலைகளில் ஒவ்வொரு வேறும் பதுங்கு குழிகளை பதுங்கி இருந்த நேரம் தான் அதிகமே தவிர வகுப்பறைகளில் அதிகமாக இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுடைய இனவாத அரசு போராளிகள் மீதோ போராளிகளோடு சண்டையிட பக்கட்ட இனவாத அரசு உங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் மீது தானே குண்டு போட்டீர்கள், செஞ்சோலை பிள்ளைகள் மீது தானே குண்டு போட்டீர்கள், உங்களுக்கு நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட இனப்படுகொலை தானே செய்தீர்கள். ஏனென்று சொன்னால் தமிழர்கள் தான் ஈழத்திலேயே இலங்கையில் படித்தவர்களாக இருந்தார்கள். ஒரு பொதுவான சொல்லை பயன்படுத்துவார்கள், அதை நான் சொல்வதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு சரத் பொன்சேகா என்கின்ற நபர் எமது தேச விடுதலை எமது தேசிய தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற எமது போராளிகளை கொச்சைப்படுத்துகின்ற காரணத்துக்காக அதை குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்களுக்காகத்தான் இந்த பதிவை நான் சொல்கின்றேன். ஈழத்தை பொறுத்தளவில் பொதுவாக ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள், மோட்டு சிங்களவன் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய படிப்பறிவு அன்றைய காலத்தில் அவ்வாறு தான் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக படித்து நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள். இந்த சொல்லை நான் ஏற்பவன் அல்ல, ஆனால் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதே வேளையில் இவர்கள் எமது தமிழர்கள் மீதும் இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிப்பதற்கு அடிப்படையாக இருந்ததே இந்த தரப்படுத்தல், கல்வியில் தரப்படுத்தல் என்கின்ற மிக முக்கிய காரணமாக நீங்கள் உருவாக்கியதான் இது. சிங்களவர்கள் வேண்டுமென்றே தமிழர்களின் கல்வி அறிவையும் தமிழர்களின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு கேவலமான சட்டம். இது எதிர்த்து தாம் மாணவர்கள் போராடினார்கள் என்பதை சரத் பொன்சேகா இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தரப்படுத்தலை தொடர்ந்து விகிதாசார முறைப்படி வேலை வாய்ப்பில் கூட நீங்கள் கைவிட்டீர்கள். சிங்களவர்கள் பெரும்பான்மை இனத்தவர்கள், சிங்களவர்கள் தான் அதிக இடங்களில் வேலை செய்ய வேண்டும். தமிழர்கள் எவ்வளவு தான் கல்வி அறிவு இருந்தாலும் அவர்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் வேலை வாய்ப்பு என்கின்ற வீதத்தையும் நீங்கள் தான் அறிமுகப்படுத்தினீர்கள். ஆக மொத்தத்தில் தமிழர்களை வஞ்சிக்காத நிலை இல்லை, கல்வியில் வஞ்சித்தீர்கள், வேலை வாய்ப்பில் வஞ்சித்தீர்கள், அவர்கள் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் அவர்களை திட்டமிட்டு அடக்கினீர்கள், அடிமைப்படுத்தினீர்கள், கொடுமைப்படுத்தினீர்கள், பாலியல் வல்லுறவு செய்தீர்கள். நான் இங்கே சொல்கின்றேன் கொலைகார பொன்சேகா அவர்களே, இங்கே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இராணுவத்தினர் தான் எமது மக்களை எமது தமிழ் பெண்களை சூறையாடினார்கள், தமிழ் பெண்களை வல்லுறவு செய்தார்கள், கற்பழித்தார்கள், கொலை செய்தார்கள், எல்லோரையும் அடித்துக் கொன்றார்கள். இவ்வாறான தலைமை உங்களுடைய தலைமை எவ்வளவு ஒரு இழிவான தலைமை. ஆனால் நீங்கள் சொன்னீர்களே படிப்பறிவற்றவர் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்களே எமது தேசிய தலைவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சிங்களத்தியை கூட தொட்டதில்லை எமது போராளிகள் என்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். உங்களைப் போல் ஒரு இழிவான அரசியலையும் இழிவான இராணுவத்தை கட்டமைப்பையும் உருவாக்கி வைத்திருந்த நீங்கள் அங்கே எமது தேசிய தலைவர் எங்கே இருக்கிறார்? எமக்கு இறைவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய இனவாத இழிவான அரசினுடைய செயல் என்ன? நீங்கள் எதை சொல்லி இறுதி போராட்டத்தை செய்தீர்கள்? ஆண்கள் எல்லோரும் உங்களுடைய துப்பாக்கிக்கு என்றும் பெண்கள் எல்லோரும் உங்களுடைய அந்த வசனத்தை சொல்ல விரும்பவில்லை. இவ்வாறான ஒரு இழிவான போராட்டத்தை செய்தவர்கள் தான் நீங்கள். இதனைத்தான் இராணுவத்துக்கு சொல்லி உங்களுடைய போரை நடத்தினீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு ஒரு இழிவான அரசையும் இவ்வளவு ஒரு இழிவான இராணுவத்தையும் வைத்து செயல்பட்ட உங்களுக்கெல்லாம் பதவிகள், நான் கேட்கின்றேன் இந்த பதவிகள் எல்லாம் எதற்காக? ஒரு மக்களை இனப்படுகொலை செய்த உங்களுக்கெல்லாம் பதவி வழங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இராணுவ புரட்சி வேறு. அதான் சொல்வார்கள் கிழவன் எழுந்து நிற்க வக்கில்லையாம் ஒன்பது பொண்டாட்டி கேட்டுதாம் என்பது போலதான் சரத் பொன்சேகாவினுடைய திட்டமானது இருந்து பெருமைப்படுத்தியவர்களான இல்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் சாதித்து காட்டினார்கள். உதாரணத்துக்கு ஐயா காமராசர் அவர்கள் இருக்கின்றார். அதேபோல் ஈழத்தில் உங்களுடைய சிங்கள அரசுகள் எதை படித்தார்கள்? சிங்கள ஜனாதிபதிகள் என்ன பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள்? நீங்கள் எல்லோரும் 700 பேர் கப்பலில் களவாக கள்ளத்தோணியில் வந்து இறங்கியவர்கள் தானே. நீங்கள் குவேனியை ஏமாற்றி திருமணம் செய்து ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பிடித்துக் கொண்டு தமிழ் நிலத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கின்றவர்கள் தானே. இதை நான் கூறவில்லை, உங்களுடைய புனித நூலான மகாவம்சம் கூறுகிறது. ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வந்து குடியேறியவர்களை வாழவிட்டோம் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய தவறு. உலகத்தில் நாம் மிகவும் வெறுக்கின்ற ஒரே ஒரு ராணி யார் என்று பார்த்தீர்களான குவேனி தான். ஏனென்று சொன்னால் குவேனி இழைத்த தவறுதான் இன்று சிங்களவர்கள். குவேனி அன்றைக்கு அந்த 700 பேரையும் துரத்தி அடித்திருந்தால் என்று சொன்னால் ஈழம் இன்றைக்கு புனித பூமியாகவும் தமிழ் தேசியத்தின் சொர்க்காபுரியாகவும் உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிங்களவர் என்கின்ற ஒரு இனம் வந்தது, வந்து குடியேற விட்டோம். இன்று தமிழர்களை நீங்கள் திட்டமிட்டு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே சரத் பொன்சேகா அவர்களே, உங்களுடைய
உங்களுடைய இழிவான சிந்தனையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். எமது தேசிய தலைவர் இன்றைக்கு எந்த சிங்களவரையும் அழிக்கவில்லை, இராணுவத்தோடு தான் போரிட்டார். அவ்வாறான மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்த எமது தேசிய தலைவரை நீங்கள் வெறும் கல்வியை வைத்து எமது தேசிய தலைவரை ஒப்பீடு செய்வதும் மதிப்பீடு செய்வதும் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எமது தேசியத்துக்காக போராடியவர்கள் அனைவரும், எமது காவல் தெய்வங்கள், அவர்களை எக்காலத்திலும் நீங்கள் விமர்சிக்க நாங்கள் எக்காலத்திலும் அனுமதிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை மீண்டும் இன்னும் ஒரு பதவி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை போல.